class 12th accountancy chapter 7 company accounts so company accounts la neenga paakradhu idhu dhaan first video va irundha kandippa introduction video paathittu dhaan idhu paatha dhaan ungalku sums puriyum eppovume endha chapter eduthalo adoda concept purinum concept purinjada further ah namakku ella sums me puriyum so endha chapter eduthu neenga paathalum kandippa introduction video la na concept full ah explain pannirpa adu paathittu adutha sums paakalam सो इधर नमक फर्स्ट सम्स फर्स्ट फॉर्मेट पातरना नमक जर्नल एंट्री पोडरदा वंदु फॉर्मेटावे इरुकों फर्स्ट पातिंगना व्हेन शेयर्स आर इश्यूड फॉर कैश अट पार कंपनी निरंदा कंडिपा कैपिटल अवंगलाल अवलो अमाउंट इन्वेस्ट पन्न मुडियल नम्ब लार्ज स्केल प्रोडक्शन कुडुक्कलाम अप्पडी नेनैक्कुम बोधु कैपिटल इन्वेस्टमेंट अवंगलुक्कु अधिकमा तेवैपडुम अप्पडी तेवैपडुम बोधु कैपिटल एव्वलो तेवैपडुदो अद शेयर्सा अवंग एन्ना पण्णुवांगना डिवाइड पण्णि सेल पण्णुवांगा सॉरी इश्यू पण्णुवांगा सो जनरल पब्लिक इश्यू பண்ணுவாங்க அப்ப इश्यू பண்ணும்போது அவங்க ஷேர்ஸ் इश्यू பண்றதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கலாம் ஒன்னு கேஷ்க்காக இன்னொன்னு கேஷ் தவிர்த்து எதுக்குன்னு பார்த்தனா இப்ப எக்யூப்மென்ட்ஸ் மெஷின் எல்லாம் தேவைப்படுதுனா அப்ப அவங்க கிட்ட கேஷ் இல்ல அப்படினும்போது என்ன பண்ணுவாங்கனா அந்த மெஷின் எக்யூப்மென்ட் யார் சேல் பண்றாங்களோ அவங்க கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி நாங்க மெஷின் எக்யூப்மென்ட் வாங்கிக்கிறோம் அதுக்கு பதிலா எங்க கம்பெனில இருந்து இவ்வளவு ஷேர்ஸ் தரோம் அப்படினு சொல்லிட்டு கேஷ் தவிர்த்து இப்படியும் அவங்க ஷேரை इश्यू பண்ணுவாங்க सो नमक चाप्टर कैश इश्यू पा सो मेरी सिचुवेशन एपड़े इश्यू पड़वा अब इतनी अट पार अब फेस वैल्यू सो शेर वो टेन थाउजेंड शेर प्रा अब शेर वो टेन रुपी वन लाख शेर टेन थाउजेंड शेर प्रा शेर प्राइस पाता टेन रुपी अब टेन रुपी अर इश्यू पड़ा अब पार अब नाम ओकेवा अडीनल वा नाव प्रीमियम அடிஷனலா 2 ரூபாய் அவங்க எக்ஸ்ட்ரா வெச்சு நாங்க इश्यू பண்ணாங்கன்னா அது நம்ம பிரீமியம்க்கு इश्यू பண்றாங்க அப்படினு சொல்லுவோம் சோ இதுல நமக்கு பார் வேல்யூக்கு தான் इश्यू பண்ண போறாங்க அதாவது ஃபேஸ் வேல்யூக்கே इश्यू பண்ண போறாங்க சோ इश्यू பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க கம்பெனி ஜெனரல் பப்ளிக் ப்ராஸ்பெக்டஸ் மூலமா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி இவ்ளோ ஷேர்ஸ் நாங்க इश्यू பண்ண போறோம் இன்ட்ரஸ்டட் வந்து ஷேர் வாங்கிக்கலாம் அவங்களோ இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் ஹோல்டர் ஆகலாம் அப்படினு சொல்லிட்டு சோ ஜெனரல் பப்ளிக் அந்த ப்ராஸ்பெக்டஸ் மூலமா அத தெரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனில நம்ம शेर वांगल अब इंट्रस्ट प्रॉस्पेक्टस डीटेल्स और शेर प्राइस एप्लीकेशन मनी एव्लो अब एप्लीकेशन मनी पाता मिनिमम नमक 5 परसेंटेज आगुद सो फॉर एग्जांपल के 10 रुपीस अब नमक 10 रुपीस और शेर प्राइस सो फॉर एग्जांपल के एप्लीकेशन मनी 2 रुपीस अब सो फर्स्ट स्टेज कंपनी வந்து என்ன பண்ணுவாங்கறாங்க இவ்ளோ ஷேர் इश्यू பண்றோம் அப்படினு சொல்லிட்டு ப்ராஸ்பெக்டஸ் மூலமா ஜெனரல் பப்ளிக் इश्यू பண்ணுவாங்க சோ அது ஸ்டேஜ் 1 சோ அப்படி इश्यू பண்ணும்போது ஜெனரல் பப்ளிக் என்ன பண்ணுவாங்க இன்ட்ரஸ்ட் இருக்குறவங்க ஷேர் ஹோல்டரா ஆகணும் ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த அவங்களோட அந்த பேங்க் டீடைல்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணியை சென்ட் பண்ணுவாங்க ஓகேவா சோ அதுதான் நம்மளோட நம்ம போட போற ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னன்னா நம்ம ரிசீவ் பண்ற அப்ளிகேஷன் மணி ஓகேவா இப்போ நம்ம கம்பெனி ஓகேவா நம்ம கம்பெனி जेनरल पब्लिक नम्बर कंपनी शेयर वांग नमक अप्लिकेशन मनी नंबर रिसीव पन्नी नंबर लेवन यूस पड़ो पाती सेम कॉन्सेप्ट नम्ब जर्नल नमक कैश बिजनेस कैशो बैंको डेबिट पड़ो बिजनेस विशो बैंको वो कैश वोदा क्रेडिट पड़ो सेम कॉन्सेप्ट नम्ब इं यूस पड़पो सो अभी रिसीव पड़े फार एक्सापल टू रुपीसिया टू रुपी नम्बर रिसीव पड़ो अब नम्ब टेर इश्यू पड़ो टेर एव्वल नम्बर सब्सक्रेबा एक्सापल नम्बर सो अभी रिसीव पड़ोब नम्बर बिजन कंपनी नम्बर अप्लिकेशन मनी வருது அப்ப கேஷ் உள்ள வருது இல்லையா சோ இதெல்லாமே நமக்கு பேங்க் மூலமா தான் நடக்கும் கேஷா நடக்காது சோ எல்லாமே பேங்க் டீலிங் தான் அப்ப பேங்க் மூலமா நமக்கு உள்ள வரும்போது நம்ம என்ன போடுவோம் பேங்க் அக்கவுண்ட் டெபிட்டா கேஷ் உள்ள வருது பிசினஸ் குள்ளனா டெபிட் பண்ணனும் பேங்க் அக்கவுண்ட் டெபிட்டா சொல்லிட்டு அந்த அமௌண்ட் எவ்வளவோ டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் சோ நமக்கு என்னவா வந்திருக்கு ஈக்விட்டிக்கு ஈக்விட்டி ஷேருக்கு அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு அடுத்த என்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா சோ நார்மலா எல்லா சமுக்குமே ஃபர்ஸ்ட் என்ட்ரி இதா தான் இருக்கும் அடுத்த என்ட்ரி பார்த்தோம்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் மணியை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷேர் அலாட்மென்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம்
ஓகேவா நம்ம என்ன பண்ணுவோம் ஆன் அலாட்மென்ட் ஆஃப் ஷேர் டு ட்ரான்ஸ்ஃபர் ஷேர் அப்ளிகேஷன் மணி அப்ளிகேஷன் மணி என்ன பண்ணுவோம்னா நம்ம அலாட் பண்றோம் இல்லையா சோ இவ்ளோ நமக்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆயிருக்கு சோ நம்ம இவ்ளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணிக்கலாம் அதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அது என்ன பண்ணுவாங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு அந்த அப்ளிகேஷன் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க சோ அந்த என்ட்ரி தான் செகண்ட் என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் சோ ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க சோ சேம் அமௌண்ட் தான் வரும் அடுத்து தேர்ட் என்ட்ரி என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இது எல்லா சம்ஸுக்குமே இந்த என்ட்ரி வரும்னு சொல்ல முடியாது இன்கேஸ் ஒருவேளை அவங்க ரீஃபண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷனை இப்ப 10,000 தான் இஷ்யூ பண்ணிருக்கோம் நம்ம ஷேர் இல்லையா நமக்கு ஒரு 11,000 சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு 11,000 அப்ளிகேஷன் மணி வந்துச்சு 11,000 ஷேருக்கு நம்ம இஷ்யூ பண்ணது என்னமோ 10,000 தான் அப்ப அந்த 1,000 நம்ம என்ன பண்ணிடணும் ரீஃபண்ட் பண்ணிடணும் ரிஜெக்ட் பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணிடணும் சோ அந்த இன்கேஸ் அந்த மாதிரியும் நம்ம ரீஃபண்ட் பண்ணுவோம் இல்லைன்னா ரொம்ப கம்மியா நமக்கு ஷேர் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு நம்ம 10,000 இஷ்யூ பண்ணது வெறும் 5,000 தான் சப்ஸ்கிரைப் ஆகிருக்குனாலும் என்ன பண்ணிடுவோம் மினிமம் ஒரு 8,000 ஆகுது சப்ஸ்கிரைப் ஆகிருக்கணும் அப்படி இருக்கும்போது அதையும் நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவோம் சோ அந்த மாதிரி ரீஃபண்ட் பண்ணும்போது போடுற என்ட்ரி தான் இது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் அக்கௌண்ட் சோ நமக்கு வந்த பேங்க்ல வந்த அந்த மணி என்ன பண்ணிடுறோம் அப்படியே திரும்ப அவங்களுக்கு கொடுத்துடுறோம் சோ கேஷ் நமக்கு பிசினஸ் விட்டு வெளியில போகுது டு பேங்க் அக்கௌண்ட் போடுறோம் என்ன வெளியே நம்ம அனுப்பியிருக்கோம்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மணி சோ நமக்கு அப்ளிகேஷன் மணி உள்ள ரிசிப்டுக்கு என்ன என்ட்ரி போட்டோமோ ரீஃபண்ட் பண்ணும்போது அதோட ஆப்போசிட் என்ட்ரி தான் போட போறோம் சோ அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்த்தோம்னா நம்ம அப்ளிகேஷன் மணி வாங்கிட்டோம் அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அலாட்மெண்ட்டுக்காக ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டோம் ஓகேவா சோ பண்ணதும் நம்ம என்ன பண்ணுவோம் யார் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் பண்ணிருக்கோமோ எந்தெந்த ஷேர் ஹோல்டருக்குலாம் அலாட்மெண்ட் பண்ணிருக்கோமோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அலாட்மெண்ட் மணி டியூ இருக்கு உங்க ஷேர் எல்லாம் நாங்க அலாட் பண்ணிட்டோம் நீங்க வந்து நெக்ஸ்ட் டியூ பே பண்ணுங்க அதாவது 10 ரூபீஸ்ல 2 ரூபீஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்ளிகேஷன்லயே வாங்கிட்டோம் இல்லையா சோ அடுத்து ஒரு 3 ரூபீஸ் கால் பண்ணுவோம் அலாட்மெண்ட் மணி வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்றதுதான் இந்த என்ட்ரி ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ட்ரி தான் அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ற என்ட்ரி தான் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓகேவா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் ஸோ இது அலாட்மெண்ட் கால் இல்லையா அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஸோ கால் பண்ண அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட்டை அலாட்மெண்ட் அமௌண்ட் நம்ம எவ்வளவு சொல்லியிருக்கோமோ இப்போ 3 ரூபீஸ்னா அப்போ 3 ரூபீஸ் அவங்க பே பண்ணிடுவாங்க ஸோ நமக்கு பேமெண்ட் வந்தாலே பேங்க் தான் நம்ம என்ன பண்ணுவோம் டெபிட் பண்ணுவோம் பேங்க் அக்கௌண்ட் டெப்டாஸ் டூ நமக்கு என்ன அமௌண்ட் வந்திருக்கு அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்திருக்கு ஸோ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி உள்ளே வந்திருக்கோம் அப்ளிகேஷன் மணியை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம் ஸோ அடுத்த அலாட்மெண்ட் மணி பே பண்ணுங்கன்னு கால் பண்ணியிருப்போம் அடுத்த அலாட்மெண்ட் மணி நமக்கு உள்ளே வந்துடுச்சு அப்ளிகேஷன் மணியை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் எல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம் ஸோ அலாட்மெண்ட்டுக்கு கால் பண்ணோம் அலாட்மெண்ட் மணி வந்துடுச்சு ஸோ அடுத்த ஸ்டேஜும் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆன் மேக்கிங் கால் ஃபார் த கால் மணி டியூ அலாட்மெண்ட் முடிஞ்சோடனே அடுத்து நம்ம பண்ணுறது கால் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் தேர்ட் கால் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற காலோட ஃபைனல் காலை ஆட் பண்ணியிருப்போம் ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு கால் மணிக்கு எப்படி கொடுக்கறதுன்னு என்ட்ரி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கால் மணி பே பண்ணுறதுக்காக அதாவது அடுத்த டியூ பே பண்ணுறதுக்காக அதை கால்னு சொல்லுவோம் அலாட்மெண்ட்டுக்கு அடுத்த வர டியூவை கால்னு சொல்லுவோம் அடுத்த கால் பே பண்ணுறதுக்காக அவங்க கூப்பிடுறது தான் நமக்கு கால் மணின்னு சொல்லுவோம் ஸோ ஈக்விட்டி ஷேர் கால் நம்ம அலாட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் நம்ம அடுத்த கால் பே பண்ண கூப்பிட்டா ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஸோ இது நம்ம கால் பண்ணியிருக்கோம் அடுத்த கால் மணி பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களும் பே பண்ணிட்டாங்க ரிசிப்ட் ஆஃப் கால் மணி பே பண்ணிட்டா கேஷ் உள்ள வரும் இல்லையா ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஈக்விட்டி ஷேர் கால் ஸோ இங்கே கேஷ்னு யூஸ் பண்ணக்கூடாது பேங்க் ஏன்னா ஷேர் ஹோல்டர் பேங்க் மூலியமா தான் பே பண்ணுவாங்க ஸோ இந்த கால் அப்படின்றது இன்கேஸ் ஃபர்ஸ்ட் காலாக இருந்தால் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அப்படின்னு போட்டுக்கணும் செகண்ட் காலாக தான் ஈக்விட்டி ஷேர் செகண்ட் கால் மினிமம் ஒரு 3 காலாவது நமக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு சம்மளியும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம சம் போட போகிறோம் ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம் தாய் லிமிடெட் இஷ்யூட் 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 each ஓகேவா 1 lakh ஈக்விட்டி ஷேர் அதாவது 1 lakh ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க 10 each ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ 10 rupees பேயபிள் 5 on application ஸோ அப்ளிகேஷன் மணி 5 rupees 2 on allotment 2 on first call அண்ட் 1 on final call ஆல் தி ஷேர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைப் அண்ட் தி அமௌண்ட் வாஸ் டியூலி
received past journal entries okay va so 1 lakh share enna pannirukanga na avanga issue pannirukanga and the 1 lakh share me subscribe aayiduchu subscribe aanadala 5 rupees avangalukku application time la receive aayirukku 2 rupees allotment time la receive aayirukku first call la 2 rupees receive aayirukku second and final call la 1 rupee receive pannitaanga so ella amount me receive aayiduchu nu solitaanga nammala journal entry um poda sollirukanga so first company enna pannirupanga 1 lakh share naanga issue pandrom appdin solittu general public ku inform pannirupanga okay va adhan first nadandirukku so adukku endha journal entry me kedaiyadhu namakku share subscribe aayi namba application money receive pannuvom illaya so adukku oru journal entry irukku so first entry enna na namba issue panna share subscribe aagi நமக்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றது சோ ஷேர் எவ்வளவு மொத்தம் 1 லட்சம் ஷேர்ஸ் அப்ளிகேஷன் மணி எவ்வளவு 5 ரூபீஸ் சோ இதுக்கு நம்ம என்ட்ரி போடலாம் இது நமக்கு ஜர்னல் என்ட்ரியோட ஃபார்மட் தான் அப்ப என்ன வரும் டேட் பார்ட்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட் அப்படினு சொல்லிட்டு வரும் சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு என்னன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணது ஓகேவா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணா நம்ம பேங்க்ல தான் ரிசீவ் பண்ணிருப்போம் நமக்கு பிசினஸ் உள்ள கேஷ் வந்துச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம் டெபிட் பண்ணுவோம் சோ கேஷ் நமக்கு பேங்க்ல இருந்து வந்திருக்கு bank account debtors to நமக்கு என்ன மணி வந்திருக்கு அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு சோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் சோ அமௌண்ட் எப்படி போடுவோனா நமக்கு டோட்டல் ஷேர் எவ்வளவு 1 lakh 1 lakh னா அப்ளிகேஷன் மணி மட்டும் நமக்கு 5 rupees ஓகேவா அப்ப 1 lakh into 5 ஒரு ஷேருக்கு 5 rupees வந்திருக்குனா மொத்தம் 1 lakh ஷேருக்கு நமக்கு அப்ளிகேஷன் மணியே 5 lakhs வந்திருக்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் அடுத்து நான் என்ன சொல்லிருக்கேனா அப்ளிகேஷன் மணியை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோனா ஷேர் கேபிடலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படினு சொல்லிருக்கேன் ஓகேவா அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ற என்ட்ரி இருக்கு ஈக்விட்டி ஷேர் ஏ இதுக்கு இந்த மாதிரினா நம்ம வந்து அலாட் பண்ணிட்டோம் நமக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படினா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே நம்ம அந்த ஷேரை இஷூ பண்ண போறோம் அப்படின்றதனால தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி எழுதுறது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிடல் சோ அப்ளிகேஷன் மணியை நம்ம என்ன பண்றோம்னா ஈக்விட்டி ஷேர் கேபிடலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிடல் சோ சேம் அதே அமௌண்ட் தான் வரும் அப்ளிகேஷன் மணியை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டு ஈக்விட்டி ஷேர் கேபிடல் சோ அடுத்த என்ட்ரி பார்த்தோம்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 ரூபீஸ் ஆன் அலாட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அலாட்மெண்ட்ட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் கம்பெனி அலாட்மெண்ட் மணி பே பண்ணுங்கன்னு கால் பண்ணனும் அதுக்கு அப்புறமா தான் என்ன பண்றாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணுவாங்க ஓகேவா அந்த கால் பண்றதுக்கான என்ட்ரி தான் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிடல் சோ இந்த என்ட்ரிலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சோ சேம் ரிப்பீட்டடா அதே என்ட்ரி தான் எல்லா சமுக்குமே வரும் அலாட்மெண்ட் கால் பண்றதுக்கு ரிசீவ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே என்ட்ரி தான் equity share allotment account to equity share capital so share allotment money due இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம கம்பெனி கால் பண்றது ஷேர் ஹோல்டர் சோ 5 rupees வந்து நீங்க அப்ளிகேஷன்ல பே பண்ணிட்டீங்க மிச்சம் இருக்க அமௌண்ட்ல ஒரு 2 rupees allotmentல பே பண்ணிடுங்க அப்படினு சொல்லிட்டு அவங்க மணி டியூவை கால் பண்றது சோ கால் பண்ண டைம்ல அவங்க பேவும் பண்ணிட்டாங்க சோ இது எப்படி நமக்கு 2 lakhனா மொத்தம் நமக்கு 1 lakh ஷேர் நமக்கு அலாட்மெண்ட் மணி 2 ரூபீஸ் னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க சோ 1 lakh into 2 2 lakh நமக்கு அடுத்து ஷேர் ஹோல்டர் பே பண்ணிட்டாங்க அப்ப நமக்கு உள்ள வருது இல்லையா அமௌண்ட் ஏனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்கனா அந்த அமௌண்ட் வாஸ் டியூலி ரிசீவ்ட் எல்லா அமௌண்டும் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க சோ எதிலுமே நமக்கு எந்த அட்ஜஸ்ட்மென்ட்டும் இல்ல எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சு பேங்க் அக்கவுண்ட் டெப்டர்ஸ் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் 2 lakh அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட் ஓகேவா அப்ப அலாட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன சொல்லிருக்காங்கனா 2 ரூபீஸ் ஆன் ஃபர்ஸ்ட் கால் னு சொல்லிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ இருக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கால் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா சோ அதுக்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் சோ இந்த காலுக்கு டியூ அமௌண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்றதுக்கு என்ன என்ட்ரியோ அதே என்ட்ரி தான் இங்கேயும் வரும் அலாட்மெண்ட்டுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் கால்னு வரும் அலாட்மெண்ட்டுக்கு பதிலா செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்னு வரும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் நமக்கு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ இருக்கு அப்படின்னு நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்றது சோ அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அந்த அவங்க ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணிட்டாங்க சோ 1 லட்சம் ஷேர்னா ஃபர்ஸ்ட் கால் 2 ரூபீஸ் இல்லையா சோ இன்டு 2 பேங்க் அக்கவுண்ட் டெப்டர்ஸ் டு ஈக்விட்டி ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்டு இப்ப அடுத்து பார்த்தோம்னா ஃபைனல் கால் 1 ரூபீஸ் 1 ரூபீன்னு கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் கால் இதுனா இது நமக்கு செகண்ட் கால் சோ இதுதான் நமக்கு ஃபைனலும் அப்படின்றதால செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்னு போட்டுக்கணும் சோ கால் மணி டியூ இருக்குன்றதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா சோ அதுக்கான என்ட்ரி இது ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டியூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் செகண்ட் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ சோ நம்ம டியூ இருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் 1 ரூபீ இல்லையா அது நமக்கு ஃபைனல் கால் சோ 1 lakh into 1 நமக்கு
1 lakh share into 1 rupee namakku 1 lakh so adhu namba receive pannitom bank account 2 equity share second and final call account share second and final call money receive so avladha first entry namakku enna na application money receive pannirpom அடுத்து செகண்ட் என்ட்ரி அந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம் அடுத்து அலாட்மெண்ட் மணி டியூ இருக்குன்னு அவங்களுக்கு பப்ளிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அவங்க அலாட்மெண்ட் மணி பே பண்ணியிருப்பாங்க அது நம்ம ரிசீவ் பண்றதுக்கான என்ட்ரி அடுத்து ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ இருக்குன்னு சொல்லுவோம் அந்த ஃபர்ஸ்ட் கால் மணி அவங்க பே பண்ணிட்டாங்க நம்ம ரிசீவ் பண்றோம் ஸோ அதுக்கான ஒரு என்ட்ரி அடுத்து செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ அதையும் அவங்க பே பண்ணிட்டாங்க அதை ரிசீவ் பண்ணிட்டோம் அதுக்கான ஒரு என்ட்ரி ஸோ இவ்வளவுதான் மொத்தமே நமக்கு என்ட்ரிஸ் அடுத்த சம் பார்த்தோம்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஓகேவா ஆல் தி ஷேர்ஸ் ஆஃபர்ட் டு தி பப்ளிக் மே நாட் பி சப்ஸ்கிரைப்ட் இன் ஃபுல் வென் தி நம்பர் ஆஃப் ஷேர் சப்ஸ்கிரைப் இஸ் லெஸ் தென் தி நம்பர் ஆஃப் ஷேர் ஆஃபர் திஸ் நோன் அஸ் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்டர் சச் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆல் தோஸ் ஹூ ஹேவ் டியூலி அப்ளைட் வில் ஆப்டெயின் அலாட்மெண்ட் ப்ரொவைடட் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அஸ் மென்ஷன் இன் தி ப்ராஸ்பெக்டஸ் அஸ் பீன் சப்ஸ்கிரைப் ஓகேவா சோ என்ன சொல்லியிருக்கேன்னா இப்போ 1 lakh ஷேர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இஷ்யூ பண்றோம் அப்படின்னா மினிமம் அதுல ஒரு 80,000 ஆவது நமக்கு சப்ஸ்கிரைப் ஆகணும் அப்படின்ற மாதிரி அது அவங்களோட அந்த கம்பெனியை பொறுத்து மினிமம் வந்து எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆகணும்ன்றது அவங்க அந்த ப்ராஸ்பெக்டஸ்லயே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க எங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 80,000 ஷேர் ஆவது சப்ஸ்கிரைப் ஆனாதான் நாங்க என்ன பண்ணிப்போம்னா அதை வந்து அப்ளிகேஷன் மணியை ஏத்துக்குவோம் இல்லைனா உங்களுக்கு அமௌண்ட்டை நாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மினிமம் ஆவது நமக்கு மினிமம்க்கு கம்மியா இருந்தா அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு மினிமம் ஆவது சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு பப்ளிக் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஷேர் ஆகுது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா அதை வந்து நம்ம அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் ஸோ 1 lakh ஷேருக்கு நமக்கு வெறும் 80,000 தான் வந்து பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் இல்லஸ்ட்ரேஷன் 2 ஜாய் கம்பெனி இஷ்யூ 10,000 ஈக்விட்டி ஷேர் அட் 10 rupees பெர் ஷேர் பேயபிள் 5 rupees ஆன் அப்ளிகேஷன் ஸோ ஜாய் கம்பெனி இஷ்யூ பண்ணியிருக்காங்க எவ்வளோனா 10,000 ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது ஒரு ஷேரோட ருபீஸ் பார்த்தீங்கன்னா 10 அதில் 5 rupees நமக்கு அப்ளிகேஷனில் வந்திருக்கு 3 வந்து அலாட்மெண்ட்டுக்கு 2 rupees பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு ஸோ 5, 6, 7, 8, 9, 10 ஸோ டோட்டலாக 10 rupees The public subscribed for 9,000 share. Okay, wow. 10,000 share la public veru 9,000 share da subscribe pannirukanga. The directors allotted all the 9,000 shares and duly received the money, passed the necessary journal entries. So, in the sum la namakku paathona company issue pannadhu 10,000 share ana subscribe aanadhu pathinga 9,000 da. அதாவது அப்ளிகேஷன் மணி நமக்கு வெறும் 9,000 ஷேருக்கு தான் வந்திருக்கு ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணது ரிசீவ் பண்ணா நமக்கு உள்ளதான் அமௌண்ட் வந்திருக்கும் ஸோ பேங்கை டெபிட் பண்ணுவோம் பேங்க் அக்கௌண்ட் நமக்கு பிசினஸ் கம்பெனி உள்ள கேஷ் வந்துச்சுன்னா அது டெபிட் பண்ணுவோம் வெளியில போச்சுன்னா கிரெடிட் பண்ணுவோம் ஸோ உள்ள வந்திருக்கு ஸோ டெபிட் பண்ணிருக்கோம் பேங்க் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் ஸோ அப்ளிகேஷன் மணியா நமக்கு வந்திருக்கு இல்லையா ஸோ அப்ளிகேஷன் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் மணி 5 rupees ஸோ நமக்கு சப்ஸ்கிரைப் ஆனது 9,000 ஷேர் அதனால 9,000 × 5 நமக்கு 45,000 ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் பார்த்தோம்னா நமக்கு அப்ளிகேஷன் மணியை மட்டும் என்ன பண்ணிக்கோன்னா ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் சேம் அமௌண்ட் தான் வரும் 45,000 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல் ஸோ அடுத்து என்ன பண்ணிருப்போம்னா அலாட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பப்ளிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்போம் அலாட்மெண்ட் மணி 3 rupees ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஸோ 3 rupees 9,000 × 3 நமக்கு 27,000 ஸோ நம்ம இந்த மாதிரி அலாட்மெண்ட் மணி டியூ இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணதுல அவங்க அந்த அலாட்மெண்ட் மணியை பே பண்ணிட்டும் இருப்பாங்க ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் 27,000 அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு இப்போ அடுத்து பார்த்தோன்னா ருபீஸ் 2 ஆன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே கால்லயே முடிச்சிட்டாங்க ஸோ அந்த கால் இருக்கு அப்படின்றதா மணி டியூ இருக்கு கால் மணி இன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா ஸோ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஸோ அமௌண்ட் பார்த்தோம்னா 2 rupees ஸோ 9,000 × 2 18,000 ஸோ நம்ம கால் இருக்குன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுல அவங்க அந்த கால் மணியை பே பண்ணிட்டாங்க ஸோ பே பண்ணா நமக்கு கேஷ் வந்து பேங்க் மூலமா உள்ள வரும் ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 18,000 கால் மணி ரிசீவ்டு